ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட காரை ஸ்டீல் பண்ணுறதுக்கு சாப்பையை கூட்டிகிட்டு போயிடலாமா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வேறு நிற்கிறான். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஓ, இங்கே ஒரு நாய் நிற்குது. ஓ, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஜிடி ஃபைவ் மார்ட்ஸ் எபிசோடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதியோட கரை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டீல் பண்ண போகிறோம். ஃப்ராங்க்லின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா சுற்றி பார்க்கல அப்படின்ட்டு பீச் வரோம் வந்துட்டு காஃபியில் குடிச்சிக்கிட்டு இருக்கான். வெதரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ ஃப்ராங்க்லினுக்கு இது ஒரு நல்ல ஒரு டேன்னு தான் நினைக்கிறேன். கைஸ், இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட ரோல்ஸ் ரைஸ் ஒன்று ஸ்டீல் பண்ணியிருக்கோம். ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்பலாம். வாவ் கைஸ், ஃப்ராங்க்லின் நடந்து வரும்போது அப்படியே அந்த கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்குது. கைஸ், நம்ம தளபதியோட காரை ஸ்டீல் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே இங்கே தளபதியோட சைக்கிள் மாதிரி ஒரு சைக்கிள் நின்றுருக்கு. ஃபஸ்ட்டு இதை ஸ்டீல் பண்ணிடுவோமா? ஃப்ராங்க் கெடுறா. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இது பார்க்குறக்கு அப்படியே தளபதியோட சைக்கிள் மாதிரியே இருக்குது, வேற லெவலில் இருக்குது. வாவ், வாட்டர் கேஸ் செம கூலாக இருக்குது கைஸ். கைஸ், இந்த சைக்கிள் ஃப்ராங்க்லினுக்கு ரொம்பவுமே சூட்டபுளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாவ், பியூட்டிஃபுல்லாக இருக்குது கைஸ். ஃப்ராங்க்லின் நல்லா அழுத்தி ஓட்டுறா. வாவ் கைஸ், இங்கே பாருங்க, கார் வேற லெவலில் இருக்குல்ல. நம்ம சைக்கிளும் அதுவும் ஒரே மாதிரி இருக்குது, எல்லோ கலரில். அவ்வளோ அழகான காரை ரோட்டில் அப்படி அசால்ட்டு நிப்பாட்டி வச்சுருக்கானே, நம்ம ஃப்ராங்க்லின் பார்த்தா சும்மா விடுவோண்ணா. ஏதோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு வேற ஒரு காரை ஸ்டீல் பண்ண போயிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு அந்த கார் தப்பிச்சுது. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட காரில் உங்களுக்கு எந்த கார் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லா காருமே ரொம்ப பிடிக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தளபதியோட ரோல்ஸ் ரைஸும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோர்டு மஸ்டாங் ஜிடி கைஸ், வேற லெவலில் இருக்கும் கைஸ். இது பாருங்க, நம்ம டைமண்ட் காரில் ஸ்டீல் பண்ணலாம், அந்த கார் மாதிரியே தெரியுது. வாவ் வாவ், யாராவன்? ஓ, சிக்னலா? ஏ ஃப்ராங்க், பார்த்து போடா. ஓகே கைஸ், சிக்னல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது, நம்ம சைக்கிள் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஓ ஓ, யாராவன்? போலீஸ்கார் இப்படி தெரிச்சடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்கான் கைஸ். யாரை துரத்திட்டு இருக்கான்னு தெரில, எவன் எவனோட காரை தூக்கிட்டு போனானுங்களோ. டே ஃப்ராங்க், உனக்கு என்னடா சிந்த முக்கு முக்கிட்டு இருக்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டேன். ஓகே கைஸ், டே என்னடாச்சு கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவனுக்கும் எதோ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐயோ, அந்த க்ரேன்லேருந்து எதோ கீழே பார்த்தீங்கன்னா உடஞ்சி விழுந்துருச்சு. ஓ ஓ கைஸ், நம்ம போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பாவம், இறங்கடா ஃப்ராங்க், கமான், பயப்படாதீங்க சார், நான் வந்துட்டேன். என்னடா சொல்கிறாடி, கமான் கமான்ங்கிறான், பக்கத்தில் வந்தால் வேறு எதையும் எடுத்துகிட்டு வர சொல்கிறானே. இப்போ இந்த பொக்கில் என்ன வச்சுட்டு தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், என்ன லாரி போய் தூக்கிட்டு இருக்கோம். ஓ, அதை தள்ளி ஒன்றும் போல இருக்குது. ஆமாம், ஆடா இருறா, சீக்கிரமாக தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன்ல. அப்புறம் என்ன கைஸ், அந்த டோர் கிட்ட அதை தள்ளி விட்டால் போதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, நம்ம அவனை காப்பாற்றுறங்கிற பேரில் பாருங்கள், அவனை நம்மளே கொண்டுருவோம் போல் இருக்கு. ஓ ஓ ஓ, பட்டன் கொடுத்துருக்கானு கைஸ், அது கவனிக்கவே இல்லை நான். ஓகே, காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஓடு 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 ஓடு. ஐயோ கைஸ், அது பாருங்கள், ஒரு செகண்டில் சுத்துநூறாக உடஞ்சிருச்சு, சி வெடிச்சிருச்சு. அவ்வாடி, காப்பாற்றிட்டோன்னு நினைக்கிறேன். அப்படி தானே இல்லையா? ஓடிட்டான் கைஸ், காப்பாற்றிட்டோம். ஓகே கமான். வாவ் கைஸ், இந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பிரிட்ஜிலெலாம் சைக்கிளில் ஓட்டிகிட்டு வரக்கு வேறு லெவலில் இருக்குது கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன் வந்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் காமிக்கலாம் அப்படின்னு தான் இந்த சைடு கூட்டிகிட்டு வந்தேன். வாவ் கைஸ், அங்கே பாருங்க, கொஞ்சம் பீஸ்ட் தமிழ் கேம்ஸ் சப்ஸ்கிரைப் வேறு லெவலில் இருக்குல்ல. நம்ம அவங்களோட போஸ்ட்டோடு சேர்த்து நம்ம சேனலையும் வந்துட்டு ஆடில் போட்டிருக்காங்க. லாஸ்ட் சண்டஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே படம் வந்துட்டு பீஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கான போஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா எல்இடியிலேயே பயங்கரமாக வேறு லெவலில் போட்டிருக்காங்க கைஸ், சூப்பராக இருக்குல்ல. தமிழ் கேம்ஸ் சப்ஸ்கிரைப் கைஸ், மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேருந்து பார்த்தா சரியாக தெரிய மாட்டேது, கொஞ்சம் லாங்கிலேருந்து காமிக்கிற பாருங்க கைஸ். ஐயோ, உங்களுக்கு அந்த போஸ்டர் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கீழே விழுந்துட்டேன். ஓகே, இப்போ பார்ப்போமா. வாவ் கைஸ் பாருங்கள், பீஸ்ட் வேறு லெவலில் இருக்குல்ல. அப்படியே அந்த போஸ்டர் சேஞ்ச் ஆகுது பாருங்க, சூப்பராக இருக்குது.
ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட காரை ஸ்டீல் பண்ணுறதுக்கு சாப்பையை கூட்டிகிட்டு போயிடலாமா? நம்ம சைக்கிளில் வந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா ஏரியாவே வேற லெவலில் தெரியுது. இன்றைக்கி பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. பைக்கில் இல்லை காரில் போனோம்னா சும்மா சர் சருன்னு போயிடுவோம், அதனாலேயே கவனிக்க மாட்டோம் கைஸ். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? சைக்கிளில் போகிறப்ப அந்த லுக்கே வேற லெவலில் இருக்குது கைஸ். ஓகே கைஸ், பேசிக்கிட்டே நம்ம பார்த்தீங்கன்னா தளபதியோட வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ் சண்டே ஸ்கூலில் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீட்டில் வந்துட்டு தளபதி வந்துட்டு ஸ்டே பண்ணிகிட்ருக்காரு. ஒரு வேளை இந்த சந்துக்குள்ள அருகியது இருக்குமோ கைஸ்? இந்த இடத்துல ஒன்றும் கிடையாது, இது பக்கத்தில் எங்கேயோ தான் இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஃப்ராங்க்லின் நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த வீடாக இருக்குமோ? இல்லை கைஸ், உள்ளே வேறு கார் ஏதோ நிற்கிற மாதிரி தெரியுது. ஓ கைஸ், உள்ளே நிறைய காரெல்லாம் நிற்கிது, வேற லெவலில் இருக்கே. கைஸ் இது என்னது, நம்ம சைக்கிள்லேயே ஊரை சுற்றி பார்க்குற மாதிரி வீட்டுக்குள்ளே இந்த சுற்றி சுற்றிகிட்டு இருக்கோம். கைஸ் இந்த இடத்துல கார் நிற்கிது. இல்லை இல்லை இல்லை, இது வேற ஏதோ கார் கைஸ், ஏதோ பழைய மாடல் கார் மாதிரி இருக்குது. அங்கே ஒரு லேடி ஏதோ திட்டிகிட்ருக்காங்க. ஓகே நம்ம வெளியே போயிடலாம் கைஸ், இது வேறு ஏதோ ஒரு வீடு. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம தளபதி பார்த்திங்கன்னா எங்கே ஸ்டே பண்ணிருக்காருங்கிற விஷயம் வந்துட்டு நம்ம ஃப்ராங்க்லினுக்கு தெரிய வந்துருச்சு. லாஸ் சண்டஸ்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்துட்டு தளபதி ஸ்டே பண்ணிருக்காரு. கைஸ் பாருங்கள், இங்கே செக்யூரிட்டிலாம் இருக்காங்க, அப்போ கண்டிப்பாக இதுதான் தளபதி இருக்கிற இடம்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா தளபதி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ராங்க்லினுக்கு தெரிய வந்திருக்கு. ஓகே கைஸ், அது நிஜமா இல்லையா அப்படின்னு தெரில. ஒருவேளை தளபதி உள்ளே இருந்தார் அப்படின்னா நம்ம ஃப்ராங்க்லினை பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் ஒரு செல்ஃபி இது எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். என்னடா அது, சுற்றி முற்றி வழியவே காணோம். இருக்கிற ஒரே ஒரு கேட்டு முன்னாடி இவனுக்கு வேறு நின்றுருக்கானுங்களே, எப்படி உள்ளே போகிறது? முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்யூரிட்டி வேறு நின்றுருக்கானுங்க, செக்யூரிட்டி கார்ட்ஸ் நிற்கிறானுங்க, எப்படி போகிறது நம்ம? கைஸ் நம்ம ஃப்ராங்க்லினுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் வந்துட்டு ஒரு வண்டி நின்றுருக்கு, ஃபஸ்ட்டு அதை ஸ்டீல் பண்ணலாம் அப்படின்ட்டு போய் ஸ்டீல் பண்ணிருக்கான். இடே எதுக்குடா அதெல்லாம் ஸ்டீல் பண்ணுறா அடே? ஓ லாக்கு வேறு லெவலில் கொடுத்துருக்கானுங்களே, டோர் லாக் வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஃப்ராங்க்லின் கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடியை ஒரே குத்தில் கண்ணாடியை உடச்சி அப்படியே எடுத்துருவான். இப்போ பார்த்தீங்கன்னா டோர் லாக்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்கானுங்க. ஜிடிஎஃப்ஐயில் பயங்கரமாக அப்டேட் பண்ணி வச்சுருக்கானுங்க கைஸ். ஓகே ஃப்ராங்க்லின் இப்போ இது எதுக்குடா ஸ்டீல் பண்ணேன் கைஸ்? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. அவன் பாட்டுக்கு நம்மகிட்ட சொல்லாமல் என்னென்னமோ பண்ணுறானே. வாவ் கைஸ், இந்த காரே வேறு லெவலில் இருக்குது. டே ஃப்ராங்க்லின் எங்கடா போயிட்டுருக்க? ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா அவனாகவே ஏதோ பிளான் பண்ணி வச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே டே ஃப்ராங்க், இப்போ என்ன பண்ணலாம்? ஓ இது மேலே ஏறி போகலாம் போல இருக்கு கைஸ். வேறு லெவலில் யோசிக்கிறானே, பயவுள்ள நமக்கு மேலே இருக்கான் கைஸ். ஓஹோ கைஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வேறு நிற்கிறான். டே ஃப்ராங்க் ஐடியா தான் பண்ணுற, ஆனால் வந்துட்டு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பண்ணுறா. பொசுக்குன்னு எதுலையே மாட்டி விட்டுருவான் போல் இருக்கு கைஸ் இவன். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி அந்த பக்கம் பார்த்தாப்புல தான் நிற்கிறான். ஸோ நம்ம சேஃபாக தான் இருக்கோம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா மெதுவாக போயிட்டுருக்கோம். இதான் பார்த்தீங்கன்னா லாஸ் சண்டஸ்குள்ள நம்ம தளபதி ஸ்டே பண்ணியிருக்கிற வீடு கைஸ். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் நின்றுருக்கான். டே ஃப்ராங்க்லின் பார்த்து போடா, ஏன்டா ஓடுறடி? ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தாப்புல நிற்கிறான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே நம்ம தளபதியோட கார் இருந்ததுன்னா ஸ்டீல் பண்ணிட்டு போயிடலாம். ஓ ஓ ஓ கைஸ் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி நிற்கிறான், ஆனால் வந்துட்டு இங்கே தான் அந்த கார் நிற்கிது அப்படிங்கிறது வந்துட்டு நல்லாவே தெரியுது கைஸ். பாருங்கள் பக்கத்தில் வந்துட்டு ரோல்ஸ் ரைஸ்ன்னு நினைக்கிறேன், ரோல்ஸ் ரைஸு. அதுக்கப்புறம் நம்ம அந்த சைடு நிற்கிறது வந்துட்டு ஃபோர்டு மஸ்டாங்னு தான் நினைக்கிறேன், சரியாக தெரியல கைஸ். நம்ம வந்துட்டு இந்த செக்யூரிட்டி இருக்கிறனால இந்த சைடு போக முடியாது. கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னா இப்போ நம்ம மாட்டிருப்போம் ஃப்ராங்க்லினு. இப்போ நம்ம ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா அந்த செவுத்தில் ஏறி குதிச்சு வந்த அந்த எஸ்யூவி கார் மாதிரியே ஒரு கார் வேறு உள்ளே நிற்கிது. ஓகே கைஸ் நம்ம வேறு ஏதாவது வழியை தான் கண்டுபிடிச்சாகணும். ஓ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அந்த செக்யூரிட்டி திரும்பாமே இருக்கேன், அது வரைக்கும் நல்லது தான். ஓடு 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 ஃப்ராங்க்லின், வேறு ஏதாவது வழி இருந்தால் கண்டுபிடிக்கலாம்டா. ஓ ஓ டே மெதுவாக போடா. ஓ கைஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி நிறைய செக்யூரிட்டி இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா தளபதியோட பிஏ ஒருத்தர் நின்றுருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். கீழே ரெண்டு செக்யூரிட்டி இருக்கானுங்க, ரெண்டு இல்லை மூணு பேர் நிற்கிறானுங்க போல் இருக்கு. ஆமாம் கைஸ் மூணு பேர் நிற்கிறானுங்க, என்ன பண்ணுறது?
ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஃப்ராங்க்லினை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தண்ணிக்குள்ளார குதிக்கி வச்சிடலாமா? செக்யூரிட்டிலாம் வந்துட்டு வேறு பக்கம் போகிறாங்களா அப்படின்ட்டு நம்ம தண்ணிக்குள்ளார ஒழுதுறது பார்க்கலாம் கைஸ். போனாங்க அப்படின்னா நம்ம காரை வந்துட்டு ஸ்டீல் பண்ணிட்டு வேறு லெவலில் கெத்தாக எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே கமாண்ட் ஆஃப் ஃப்ராங்க் உள்ளே குதி. வாவ் கைஸ் தண்ணிக்குள்ளார அழகாக குதிச்சிட்டோம் கைஸ். இந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னா வந்துட்டு யாருக்கும் நம்ம தெரிய மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ எப்படி நம்ம அந்த சைடு போகிறது? அந்த சைடு ஒரு வழி இருக்குது கைஸ். அந்த லாஸ்ட்டில் ஒரு செக்யூரிட்டி நிற்கிறான் பாருங்கள் நமக்கு நேராக. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு வழி இருக்குது. அந்த பக்கம் இருக்கிற செக்யூரிட்டி மட்டும் கொஞ்சம் திரும்பிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அழகாக போயிட்டு நம்ம அந்த சைடு ஸ்டீல் பண்ணிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். நம்ம சொன்ன மாதிரி அப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். எல்லா செக்யூரிட்டியும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா பார்த்துருவானுங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். வாவ் கைஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த செக்யூரிட்டி வந்துட்டு கொஞ்சம் திரும்பிட்டான். இப்போ நம்ம அந்த சைடு போகிறக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். போனோம்னா அழகாக ஸ்டீல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டிஸ்லாம் இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூலில் நேராக பார்த்த மாதிரி தான் இருக்கானுங்க. ஸோ நம்ம ஸ்விம்மிங் பூலேருந்து அப்படியே எந்திரிக்க முடியாது. ஓகே நம்ம ஸ்விம்மிங் பூலேருந்து வெளியே வந்துடலாம். ஓ கைஸ் என்னது இங்கே ஒரு நாய் நிற்குது. ஓ ஓ நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ். ஏ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கைஸ், நம்மளை பார்த்து இது குலைக்கவே இல்லை பாருங்கள். ஓ இப்போ தான் புரியுது கைஸ், இது நம்ம சாப்போட ஃப்ரெண்டுன்னு தான் நினைக்கிறேன். அதனால் இது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்த செக்யூரிட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த சைடு திரும்பிட்டான். இதுதான் நல்ல சான்ஸ் தான். கமாண்ட் ஆஃப் ஃப்ராங்க் கிட்டே மெதுவாக போடா மெதுவாக போடா, அந்த பக்கம் திரும்பினா அப்புறம் இப்படி திரும்பினா அவ்வளோதான் முடிஞ்சு கதை. ஓடு 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 ஒளிரா ஒளி ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோ. ஓகே கைஸ் எப்படி எப்படியோ வந்து நம்ம கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வாவ் கைஸ் இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இங்கேருந்து பாருங்கள் அது ஃபோர்டு மஸ்டாங் ஜிடி கைஸ், வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம அதை தான் ஸ்டீல் பண்ண வந்திருக்கோம். கார்கிட்ட எவனும் நிற்கிறானா என்ன எதுன்னு தெரில கைஸ். கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்ப்போம் கைஸ். கார் பக்கத்தில் யாரும் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓ ஓ ஓ மெதுவாக போடா மெதுவாக போடா டேய். வாவ் கைஸ் இது பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட்டு, ஆல்ரெடி நம்ம ஸ்டீல் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம தளபதி வீட்டில் நிற்கிது. ஸோ நம்ம வந்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மஸ்டாங் ஜிடி தான் கைஸ், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். அப்படியே தளபதியோட காரே தான் இது. பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா தளபதியோட ஃபேவரட் கார் தான் இது. பாருங்கள் நம்பர் பிளேட்டில் விஜய்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட்டும் வந்துட்டு விஜய்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்போ இந்த ரெண்டு காருமே வந்துட்டு தளபதியோட கார் தான் கைஸ். பக்கத்தில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா அவரோட பிஏவோட வண்டி அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை கைஸ். கைஸ் அந்த செக்யூரிட்டி அந்த பக்கம் தான் பார்த்துட்டு இருக்கான். ஓகே அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். பா ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட்டு பாருங்கள், வேற லெவலில் இருக்குது கைஸ். இது ஆல்ரெடி நம்ம ஸ்டீல் பண்ணியிருக்கோம், இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ நம்ம தளபதியோட மஸ்டாங் பாருங்கள், இதுவும் பார்க்கறக்கு அப்படியே வேற லெவலில் இருக்குது கைஸ். உள்ளே பாருங்கள் இன்டீரியரில் பட்டையை கிளப்புது. ஓகே நம்ம ஸ்டீல் பண்ணிடலாமா? அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி ஆள்னு போட்டுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் கைஸ். ஓகே ஸ்டீல் பண்ணிடலாம் கமாண்ட் ஆஃப் ஃப்ராங்க். ஓ கைஸ் ரெண்டு ஸ்டாரை வேற கொடுத்துட்டானுங்க அவனுங்க. ஓ வேற லெவல்டா, ஏதாவது ஒரு சந்தில் போய் ஒளிஞ்சிக்கலாம் கைஸ். வேற லெவலில் இருக்குது காரு. கொஞ்சம் இன்டீரியரில் பார்க்கலான்னு ஆசைப்பட்டேன், ஆனால் ஸ்டார் கொடுத்துட்டானுங்களா. ஸோ நம்ம இங்கே ஒளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார் போன பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கலாம். இதோட டாப் ஸ்பீடு என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் கைஸ். ஓகே கைஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா மரபாகவே இருக்குது. டேய் எங்கடா போகிற ஃப்ராங்க்? ஓகே கைஸ் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா மறந்துருச்சு. ஓ எவனோட வீட்டு, ஏதோ வீடு கட்டிகிட்டு இருந்தானு போல இருக்குது கைஸ். தெரியாமல் ரிவர்ஸ் எடுத்து மாட்டிக்கிட்டேன். ஓ டே ஃப்ராங்க்லின் என்னடா அது, இடுறா வண்டி இடுறா மேலே இடுறா, தளபதி பார்த்தா என்னடா நினைப்பாரு டேய். ஐயோ நல்லா மாட்டிக்கிச்சு கைஸ், எப்படியாவது எடுத்துடுறா டேய், அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டீல் பண்ணோம். வாவ் கைஸ் வேற லெவலில் வெளியே வந்துருச்சு. ஓகே கைஸ் காரோட டாப் ஸ்பீடை கொஞ்சம் பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் காரை வந்துட்டு இன்டீரியரில் பார்த்துடலாம். வாவ் கைஸ் அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள், ஸ்டேரிங் பட்டையை கலப்புது. மீட்டர் பாக்ஸ்லாம் வந்துட்டு செம டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அனலாகுதா கைஸ், பார்க்குறதுக்கு செம டிஜிட்டலாக இருக்குது. டிஜிட்டல் மீன்ஸ் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது, கிராஃபிக்ஸ் வேறு லெவலில் இருக்குது. அதுதான் சொன்னேன் நான். அதில் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே செம்மையாக வேறு லெவலில் எழும்புது பாருங்கள், பக்காவாக இருக்குது. ஸ்பீடு சும்மா அள்ளுது கைஸ். இன்டீரியரில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. மிரர்லாம் பாருங்கள், சென்டர் மிரர்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. சைடு மிரர்லாம் அப்படியே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூட குறை சொல்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு இந்த கார் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.
ஓகே கைஸ், காரை கொஞ்சம் நல்லா அழுத்தி ஓட்டி பார்ப்போம். கைஸ் இப்போ கிட்டத்தட்ட ஹைவே கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம டாப் ஸ்பீட் செக் பண்ணிடலாம் கைஸ், சூப்பராக இருக்கும். ஜம்ப் பண்ணி செமையாக வந்துடலாம். ஓ கைஸ் கார் பிச்சுக்கிட்டு போகுது. ஓகே கைஸ், நம்ம டாப் ஸ்பீடு என்ன போகும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். கைஸ் நீங்கள் இதோட டாப் ஸ்பீடு என்ன போகும் அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள், நீங்கள் சரியாக சொல்கிறீங்களா அப்படின்ட்டு பார்ப்போம். வாவ் கைஸ் இப்போவே 160 போயிட்டுருக்கோம், வேற லெவல் கைஸ். 180 போயிட்டுருக்கோம், வேற லெவலில் இருக்குது. ஸ்பீடு சும்மா அள்ளுது கைஸ். 200 மேலே போகும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பா வேற லெவலில் போயிட்டுருக்கோம். ஃப்ராங்க்ளின் கிட்ட பார்த்தீங்கன்னா ஏதோ சாதாரண கார் கிடச்சாலே அப்படி ஓட்டுவோம். இப்போ நம்ம தளபதியோட அதுவும் மஸ்டாங் கார் கிடச்சிருக்கு, வேற லெவல் கைஸ். 200 மேலே போகுது, இதுக்கும் மேலே போகும் கைஸ். இது 240 இல்லை 250 போகும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ எனக்கு கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு ஒரு ரோடு கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா அது 240 அந்த மாதிரி போகும். இப்போதைக்கு எனக்கு 220 வரைக்கும் போச்சு. இன்னும் கொஞ்சம் ரோடு நல்லாவே ஸ்ட்ரைட்டாக போகுது அப்படின்னா செம்மையாக வேற லெவலில் ஓட்டலாம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதேமாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, சீ யூ. ஓ ஓ ஹே ஃப்ராங்க்ளின் இருக்கியா? பை ஃப்ரெண்ட்ஸ்.